ஓம் நமச்சிவாய சம்பூ மகாதேவா. அண்ணே, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. இந்த வித்யா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? யாருக்கு தெரியும்? இத பாருண்ணே, வர வர அவளுக்கு தீவிரம் ரொம்ப அதிகமாயிட்ட போகுது. என்னையே மதிக்க மாட்டேங்கிறா. ஆபீஸ்க்கு போகும்போது வழியில நிக்கிறேன், எனக்கு என்னன்னு சொல்லிக்காம போறா. அவ என்னையே மதிக்க மாட்டேங்கிறா, உன்ன மதிக்கலன்னு வருத்த போறேன். ஆமா, இத ரொம்ப பெருமையா சொல்றியாக்கோ. வேற என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றத கேளு. உன் பொண்டாட்டியே மிரட்டி உருட்டி எல்லாம் வழிக்கு கொண்டு வர முடியாது. பாக்கிறதுக்கு தான் பூஞ்சியா இருக்காளே தவிர சரியான நெஞ்செழுத்தக்காரி. எதை கேட்டாலும் உன் பழைய கதையை கிளறேன்னு சொல்றதுலயே உனக்கு தெரியல. அதனால அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரது லேசான விஷயம் இல்ல. ரொம்ப சாதுரியமா அவ போக்குலயே போய்தே நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதுவும் முடியலையா? பேசாம அவளை வெட்டி விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க. நீ ஆம்பளன்னு 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். போயும் போய் அந்த சுருமிக்கிட்ட எதுக்கு மல்லுக்கு நிக்கிற? தயவு செய்து வெட்டி விடுறத பத்தி பேசாத. வேற பொண்ணு கிடைக்காம அவளை கட்டிக்கிட்ட, ஆசைப்பட்டு தான் கட்டிக்கிட்ட. அவளை எப்படி வழிக்கு கொண்டு வந்து தெரியும். ராத்திரி வந்து பேசிக்கலாம். வணக்கம் சார். என்னையா ராஜ்குமார்ட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாமே? பெயில வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா சார்? நீங்க வர சொன்னதுனால தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ராஜ்குமாரை பற்றி நீங்கள் எங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிங்களா? நான் எங்கள் வக்கீல்கிட்ட தான் கேட்கணும். ஆ, வக்கீல் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க்யூ சார். எது கேட்கறதுனாலும் என்ன கேளுங்க சார். என் கிளையண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க. எது சார் தொந்தரவு? இவங்க ராஜ்குமாரை தொந்தரவு பண்ண மறந்தாலும் அதுவே போதும். பாதிக்கப்பட்டவங்க நியாயம் கேட்கறது தொந்தரவா? எது சார் நியாயம்? ராஜ்குமார் கமலாவுக்கு தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கிட்டு வாழ்ந்திருக்காரு, குடும்பமும் நடத்தி இருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட இருக்கு சார். நீங்க சொல்ற ஆதாரங்கள் இருக்கட்டும் சார். ராஜ்குமாரும் கமலாவும் கணவன் மனைவியா வாழல. அவர் ஒப்புக்காக தான் இவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது முக்கியம் இல்ல. ஊர் உலகத்துக்கு அவங்க புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்திருக்காங்க. அதை வச்சு நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் சார். அதுக்கு முன்னாடி இவங்க ராஜ்குமாரை மிரட்டினாங்கன்னு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ள போட முடியும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நான் கமிஷனர் கிட்ட புகார் செய்ய வேண்டியிருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? நீங்க தான் மிரட்டுறீங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்குங்க. என் கிளையண்ட்டுக்கு சேர வேண்டிய சொத்தை கோர்ட் மூலமா நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். எங்க போனாலும் எது நியாயம்னு முதல்ல உங்களுக்கு புரியணும். நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம். சுமூகமா பேசி தீர்த்துக்கிட்டாலும் சரி, கோர்ட் மூலமா போனாலும் சரி, எதையும் சந்திக்க நாங்க தயார். அப்படியா? ஆமா. சரி, நீங்க புறப்படுங்க. மேடம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே எதை எப்படி செய்யணுமோ செய்வாங்க. நீங்க புறப்படுங்க. வாங்க போலாம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனேன். என்னாச்சு? இந்த பிச்சாண்டியும் கமலாவும் சொத்தை பங்கு பிரிச்சு வாங்கியே தீரணும்னு முடிவில் இருக்காங்க. கோர்ட் வரைக்கும் போகாம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுக்கு தாங்க சொல்றேன், நம்ம சொத்துல பாதி கொடுத்து தொலைச்சிடலான்னு. ஏமா, சொத்துல பாதியை கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு சும்மா இருப்பாங்களா? கையில கால்னா காசு இல்லாத போவே வந்து மிரட்டிட்டு போறாங்க. இப்ப 5 லட்ச ரூபா கைக்கு வந்ததும் வக்கீலோட வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே தைரியமா மிரட்டிட்டு போனாங்களாம். பாதி சொத்து கைக்கு வந்தப்புறம் அப்புறம் அவ்வளவுதான், நம்மள நடுத்தருல நிறுத்திட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. சரிங்க, இனிமே இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ என்னமா பண்ண போற? என்னமோ செய்யற, ஆனா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். சரி, நீங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கமா, உட்காருங்க. தம்பிய போய் பாத்தியா? ஆ, பரவாயில்ல சார், இப்ப வேலூர்ல இருந்து தான் வரேன். ஹாஸ்பிடல் பில்ல நீங்க கட்டிட்டீங்களாமே. அதனால என்னமா பணம் கட்டாம ட்ரீட்மென்ட் நின்னுட கூடாது இல்லையா? ரொம்ப நன்றி சார். என்னமா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வெறும் பணம் தானமா கொடுத்துருக்கேன். உண்மையிலே சொல்றேம்மா, உன்னோட இந்த நிலைமை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி கொடுமையான காரியங்களுக்கு உன்ன நான் பயன்படுத்தியிருக்கவே மாட்டேன். கவிதா கூட இருக்கிறது மட்டுமில்ல, சில நேரம் அநியாயமான பல காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு பாத்தியா. அதை நினைச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
கடமன் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பத்தி கவலைப்படக்கூடாது சார். என் குடும்பத்தை அழிச்சதே கவிதாதான். அந்த ஆத்திரம் இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல காஞ்சனா மேடத்துக்கு அந்த கவிதா கொடுக்கிற தொல்லை இருக்கே, அத சொல்லி மாளாது. அதுக்காகத்தான் இன்னும் உன்னை அந்த இடத்துல வேலைக்கு விட்டு வச்சிருக்கேன். இல்லனா எப்பவோ உன்னை நான் நின்னுடுன்னு சொல்லியிருப்பேன். ஐயோ சார், வேலையை விட்டு நின்னுட்டா என்னோட சம்பளம்? அட, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேமா சார். உழைக்காம காசு வாங்கி என் தம்பிக்கு செலவு செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் உன்னை வேலையை விட்டுடுன்னு சொல்லலையே, நீ கவிதா கூட இரு. அது கூட காஞ்சனா மேடத்தோட நன்மைக்காக தான் சொல்றேன். உன்னை இனிமே ஒரு நாளும் அநியாயமான காரியத்தை செய்ய சொல்ல மாட்டேன். நீ கவிதா கூட இருந்து கவிதாவோட நடவடிக்கைகளை அப்பப்ப கவனிச்சு என்கிட்ட சொன்னாலே போதும். ஓகே சார். டைம் ஆச்சு, கவிதா தேடிட்டு இருப்பா, நான் வரேன். மணி, என்ன இது? நீ ஆளே ரொம்ப மாறிட்ட. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நோ நோ, உன் ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது. இப்பெல்லாம் நீ அடிக்கடி காணாம போயிடு. என்ன, எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போறேன். இல்ல, முன்ன இருந்த மாதிரி இல்ல. நீ எங்க போனாலும் உன்னோட என்ன கூட்டிட்டு போவேன். அட்லீஸ்ட் வரியான ஒரு வார்த்தையாவது கேப்ப. இப்ப எதுவுமே இல்ல. உன்ன பாக்குறதே பெரிய அதிசயமா இருக்கு. எனக்கு என்னவோ உன் மேல சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? குறிக்கோளே இல்லாதவங்களுக்கு தான் காதல் வரும், எனக்கு அதெல்லாம் வராது. என்ன குறிக்கோள்ல மனசுலயே புதைச்சு வச்சுக்கணும், அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இப்போதைக்கு நான் யாரையும் லவ் பண்ணல, அப்படி லவ் பண்ணா உன்னை கேட்டுட்டு லவ் பண்றேன், சரியா? ஆமா, ஈமாங்கனி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? இல்லையே, அதனாலதான் பிசினஸ்ல எதுவும் ப்ரொசீட் பண்ண முடியல. எதுக்கும் நாம அவரை ஒரு தடவை நேரடியா போய் பாப்போமா? கம், லெட்ஸ் கோ. Excuse me. Yes. Mr. Eemangani room lock பண்ணிருக்கு. அவர் எங்கயாவது வெளிய போயிருக்காரா? அவர் ரூமை வெக்கேட் பண்ணிட்டாரே. What? ரூமை வெக்கேட் பண்ணிட்டாரா? எப்போ? ரெண்டு நாள் ஆச்சு. ஏதாவது சொல்லிட்டு போனாரா? எங்க போனார்னு ஏதாவது தெரியுமா? ஏர்போர்ட் போறதா சொல்லிட்டு போனாரு. என்ன கவி, அந்த ஆள் ஏமாத்திட்டு போயிட்டான் போல இருக்கு. நோ நோ, அவரு நம்ம பிசினஸ் விஷயமா கூட போயிருக்கலாம் இல்லையா? அப்படியே போயிருந்தா கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியா சொல்லிருக்க கூடாது? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன விஷயமா ஈமாங்கனி தேடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் கேக்குறேன்னா, அவர்கிட்ட பணம் கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துட்டதா இங்க வந்து கேக்குறாங்க. அவங்க எல்லாரும் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதுனால போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஈமாங்கனி தேடி வரவங்க யாரா இருந்தாலும் அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க சொல்லி போலீஸ் சொல்லிருக்காங்க. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க? என்ன விவரம் சொன்னீங்கன்னா போலீஸ்ல தகவல் கொடுக்க வசதியா இருக்கும். நோ நோ, நாங்க ஒன்றும் பணம் கொடுக்கல அவருக்கு. ஓகே, என்ன விஷயமா ஈமாங்கனி தேடி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிப்பேன். நோ நோ, நீங்க ஒன்றும் நோட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா ஈமாங்கனிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க வேற ஒருத்தருக்காக அவரை பத்தி விசாரிச்சோம். எனிஹவ், தேங்க்யூ. ஓகே, வெல்கம். வாமணி. என்ன கவி, பணம் ஏமாந்த விஷயத்தை சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா போலீஸ் மூலமாவது அந்த பணம் கிடைச்சிருக்கும்ல. போலீஸ் விசாரணைன்னு போனா முதல்ல அந்த 4 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி விஷயம் வெளியே வரும். ராமையா, அபிராமி, ரோஹித் கொலை, இப்படி எல்லா மேட்டரும் வெளியே வந்துடும். வீணா எதுக்கு சுடுகாட்ட தோன்ற மாதிரி பிரச்சனையை நாம தோண்டணும். வா போலாம்.
மணி, நாம அந்த ஈமாங்கனிக்கு கொடுத்த செக் பாஸ் ஆயிடுச்சான்னு ஆன்லைன்ல பாரு. ம், கவி செக் பாஸ் ஆயிடுச்சு. அவன் நம்மளை ஏமாத்திட்டா கவி. இடியட், அவன் என்னைய ஏமாத்திட்டான்ல. நம்ம ஒவ்வொருத்துல ஏமாந்துட்டு வரோம். அந்த காஞ்சனா சொல்ற மாதிரி நடுத்தெருக்கு வந்துருவோம்னு பயமா இருக்கு. நோ நோ, நீ எப்பவுமே எனக்கு தைரியம் கொடுக்குற மாதிரி தானே பேசுவ. இப்ப மட்டும் ஏன் என்ன பயமுறுத்துற? வேண்டாம், நீ இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்கல. எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்கறதா இருந்தா மட்டும் என் கூட இரு, இல்லனா வேண்டாம். என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு எங்கேயுமே போயிட முடியாது. அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஈமாங்கனியை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு சமாதி கட்டிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். கஞ்சனா, கஞ்சனா, வாங்கப்பா, வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் கையால ஸ்வீட் பண்ணி கொடுத்தேன்னா சாப்பிடறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பா, உங்களை இவ்வளவு சந்தோஷமா பார்த்து எத்தனை நாள் ஆகுது? இருங்க, சக்கர பொங்கல் பண்ணி. இது இது என்னோட சந்தோஷத்துக்கு என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம். தெரியலையே, நீங்களே சொல்லிடுங்களேன். கவிதா தான். ஏன், அவளுக்கு என்ன? அவ எப்பவுமே கற்பனையில கோட்டை கட்டுவா, நிஜத்துல வீட்டையே இழந்து நிப்பா. இப்ப அப்படிதான் நடந்திருக்கு. உன்னோட நிலத்தை வித்து 3 கோடி ரூபா, அவளுடைய கம்பெனி ஸ்டாக் எல்லாம் பேங்க்ல காமிச்சு 1 கோடி ரூபா, 3+1 4 crores வச்சிருந்தால அந்த 4 கோடியும் போயிடுச்சு. போச்சுன்னா போயிடுச்சு. பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருந்து ஒருத்த வந்தான், ஆயில் கொண்டு வர ஆயில் கொண்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டான். ஐயோ, அதனாலதான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னப்பா சும்மா இருமா? என்ன என்னப்பா, நான் விட மாட்டேன். அவ இதோட போக கூடாது. அவ சொத்து எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்து அம்போடு நிக்கணும், அதை நான் பார்க்கணும். ஐயோ, உங்க வாயால அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவ தொலைச்சிட்டு நிக்கிறது என்ன அவ சொத்தா? உங்க சொத்துப்பா, நீங்க உழைச்சி சம்பாதிச்சது. ஏதோ அவ மேல இருக்கிற கோவத்துல நீங்க அப்படி பேசுறீங்க. இல்லம்மா, இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது நீ. ஆனா இந்த கவிதா என்ன மிரட்டி எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டா. அவ இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லம்மா. அதனாலதான் இந்த 4 கோடி போனா கூட எனக்கு வருத்தம் இல்லை. என்னமோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. சரி, இவ்வளவு நாள நீங்க கவிதாக்கு பயந்துட்டு இருந்ததா சொன்னீங்களே, ஏன் பயந்துட்டு இருந்தீங்க? அதுக்கு என்ன காரணம் இப்பவாவது சொல்லுங்களேன்பா. சொல்றேன்மா, சொல்றேன். இனிமேலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இத்தனை நாளும் பயந்துட்டு இருந்ததெல்லாம் என் மகா அபிராமிக்காகத்தான். என் மகா அபிராமியால் தான் சொத்தெல்லாம் கவிதா மேலே எழுதி வச்சேன். அவளுக்கு அடிமை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எஸ், என் மகா அபிராமிக்காகத்தான். இப்பதான் ரோஹித் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல. கவிதா கிட்ட இருக்கிற உங்க சொத்தையெல்லாம் திருப்பி வாங்க முடியாதா? முடியாதுமா. அபிராமி பேர்ல இருக்கிற 25% ஷேரை மட்டும்தான் வாங்க முடியும். வக்கீல் சொல்லிட்டாரு. நான் தானமா சட்டப்படி எல்லாத்தையும் கவிதாவுக்கு எழுதி வச்சேன். காஞ்சனா, எனக்கு சொத்து போனதை பத்தி கூட கவலை இல்லைம்மா. அபிராமிட்ட இருந்து 25% ஷேரையும் எழுதி வாங்கிட்டு அவளை கொலையும் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அபிராமியை காணவில்லைன்னு ஒரு விளம்பரம் கொடுத்தேன், சுஜாதாங்கிற பேர்ல. இல்லப்பா,
எனக்கு என்னமோ கவிதா கொலை பண்ற அளவுக்கு போயிருப்பான்னு தோணல. என்னமா அது, நீயே இப்படி சொல்ற கவிதாவை பத்தி? அவளை பத்தி உனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா, இல்ல இந்த உலகத்துக்கே தெரியாதா? அவ மகா பாவி, தான் வாழணும்னா யார வேணாலும் கொலை பண்ணுவா. சொந்த அண்ணனையே சாகடிக்கிறதுக்கு காரை ஏற்றி கொல்ல முயற்சி பண்ணவ தானே. நான் நினைக்கிறேன் அபிராமி அவதான். அப்பா எனக்கு என்னமோ அபிராமி செத்துருக்க மாட்டான்னு தோணுது. நாம முதல்ல அவளை தேடுறத பத்தி முயற்சி பண்ணுவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவ செத்துருக்க மாட்டான்னு நீ சொல்றத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா?